இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு அடை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றதையும் பார்த்துடலாம். இங்கே வந்து ஒரு கப்பு வந்து புழுங்கலரிசி எடுத்து வச்சுருக்கேன், அரை கப்பு வந்து பச்சரிசி, கால் கப்பு வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், கால் கப்பு உளுந்து, இது ரெண்டும் சேம் ஈக்குவல் குவான்டிட்டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் இப்போ வந்துட்டு ஊற வைக்கணும், நல்லா கழுவி இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சிடலாம். பச்சரிசி அரை கப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அடுத்ததாக கால் கப்பு உளுந்து, வெந்தயம். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடலாம். கழுவி ஊற வச்சிட்டேன், இது ஒரு வந்து ரெண்டு மணி நேரம் ஊறட்டும். அடுத்ததான் நம்மளோட மரவள்ளி கிழங்க தோலி உரிச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா கோடு போட்டு உரிச்சோம்னா தோலி நல்லா உறிஞ்சி வந்துடும். நீங்கள் கிழங்கு வாங்க போனீங்கன்னா இதுதான் ஒரு டிப்பு. ஸோ நல்லா இந்த ஸ்கின் வந்து நல்லா பிங்காக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இன்னொன்று உரிச்சி எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் உரிச்சி எடுத்துட்டு காட்டுறேன். இப்போ வந்து இதை நல்லா உரிச்சு முடிச்சிட்டோம். இதை நல்லா வாஷ் பண்ணி துருவி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ வந்து நம்மளோட கிழங்கை வந்து நல்லா துருவி எடுத்துட்டோம். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த இதில் இருக்கிற நரம்பெல்லாம் தனியாக எடுத்துருங்க. ஸோ அதோட சேர்த்து சீவினீங்கன்னா நம்மளால் சாப்பிட முடியாது, அது சாப்பிடும் போது வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம அரிசி பருப்புலாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நல்லா ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரிசி பருப்பை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஸோ அதை நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இது இதில் ஊற்றிக்கலாம். அடுத்ததான் இப்போது அதே மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி, ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம், ஒரு அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் நம்ம சீவி வச்சுருக்க கிழங்கு இருக்குல்ல, மரவள்ளி கிழங்கு, அதையும் சேர்த்துட்டு ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சி கொண்டு வந்துடுறேன். இதுக்கு தேவையான உப்பு இதிலே சேர்த்துடலாம். இப்போ அதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிழங்கையும் நம்ம நல்லா குறக்குறப்பாக அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டோம்ல, நல்லா குறக்குறப்பாக அரைச்சி வச்சுட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி பருப்பு மாவில் இதை கலந்துக்கலாம், அடை மாவில். இப்போ இந்த மாவோட சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட அடமா வந்து ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து உப்பு பத்தல, நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இதோட ஸ்ட்ரக்சர் இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தியாமா, என்ன பேசிகிட்டே இருக்கீங்க? இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்மளோட அடமாவில் நறுக்கி வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் பொடிசா நறுக்குன பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது சாப்பிடும் போது நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ் தரும், அதுக்காக தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட அடை ஊத்த ஆரம்பிச்சிடலாம். இங்கே வந்து ஒரு தவா வந்து நான் நல்லா சூடு பண்ணிட்டு இருக்கேன். இதில் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்.
இது வேக 2-ல இருந்து ஒரு 3 நிமிஷம் ஆகும். வேகட்டும். இப்போ இது சுத்தி கொஞ்சமா oil விட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு நம்மளோட அடை நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். வேகட்டும். நல்லா திருப்பி திருப்பி ரெண்டு சைடும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளோட அடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன்.